அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக காண இருக்கின்ற தலைப்பு கடகலக்கணமும் செவ்வாயும் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் யோகர்னு சொல்கிறாங்க அப்போ கடகலக்கணத்துக்கும் யோகர் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் நல்ல பலனை தருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம் இப்போது கடகள கிணத்துக்கு செவ்வாய் பத்தில் இருப்பதாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் கிணத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் இரு ஆதிபத்தியங்கள் நல்ல ஆதிபத்தியங்கள் தான் வச்சுருக்கு அது ஒன்று கோணம் ஒன்று ஒன்று திரிகோணம் அதாவது ஒன்று கேந்திரம் ஒன்று ஒன்று திரிகோணம் அப்போது பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக 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 அருமையான அற்புதமான அமைப்பு பத்தாம் இடம்ங்கிறது கேந்திரம் கேந்திரத்தில் யோகர் ஆட்சி பெற்றிருப்பது என்பது மிக 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 நல்ல வலுவான அமைப்பு தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒன்று கவனிக்கணும் ஏன்னா யோகமான கிரகம் செவ்வாய் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருப்பது என்பது கடகழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்மைன்னு ஒரு ஆங்கிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க படைக்கணும் அது என்னன்னு கேட்டால் இயற்கை பாவர் அவர் நெருப்பு கிரகம் அவர் என்ன பண்ணுவார் இருந்து நாலாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் லக்னத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகுடைய நிலைமை என்ன ஆகுன்னு கேட்டால் முன்கோப்பியாக மாறி விடுவார் உணர்ச்சி பிளம்பாக மாறி விடுவார் வீரம் கோபம் படாட்டோபம் இதெல்லாம் அதிகமாக வரும் ஆயுதத்தால் உடலில் சிறிய அல்லது பெரிய வடுவை கூட ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் ஆக நம்ம ஒரு ஜாகத்தில் பலன் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு லக்னத்துக்கு ஒரு யோகமான கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது கேந்திர திரிகோணத்தில் இருக்குங்கிற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா பலன்களில் சிறிது பிசகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்யாது அப்போ எல்லா கிரகங்களும் நேர்மறை எதிர்மறை ரெண்டும் கொண்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இல்லாமல் எந்த ஒரு கிரகமும் கிடையாது ஒரு யோகினால் முழுக்க முழுக்க நன்மையாக செய்வதும் கிடையாது ஒரு அவையோகினால் முழுக்க முழுக்க தீமை செய்வதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக இந்த ஐந்து கூடிய செவ்வாய் பத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது ஜாதகருக்கு பெருமளவில் நன்மை அளித்தாலும் சிறிய அளவில் தொல்லைகளையும் துன்பங்களையும் வடுக்களையும் வேதனைகளையும் தருகிறது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது ஆக ஒரு லக்னத்துக்கு ஒரு கிரகம் கிரகமாக இருந்தாலும் சில நேரங்களில் தீமைகளையும் தருகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரே வித்து நன்மை தரக்கூடிய கிரகம் நன்மையே தராது கெடுதல் தரக்கூடிய கிரகம் கெடுதலையே தராது அப்படிங்கிறத சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி இந்த விஷயம் நடக்கும் தீமை தரக்கூடிய கிரகம் தீமையே தராது அது நன்மை தரக்கூடிய இடமும் உண்டு நன்மை தரக்கூடிய கிரகம் நன்மையே தராது அது தீமை தரக்கூடிய இடமும் உண்டு ஆக ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பது என்பது இன்பமும் துன்பமும் கலந்துதான் ஒருவருக்கு நடக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக தெரிய வரும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்